ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த m1887 டபுள் பேரல் அப்படின்னு ஒரு கன் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த கண்ணில் எப்படி வந்து ஹெட்ஷாட் வந்து அடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மாப்பிள்ள சொல்லி கூறாமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து சென்சிட்டிவிட்டி, அப்புறம் வந்து கேம் செட்டிங்ஸ் எப்படி வந்து கரெக்டாக வந்து வைக்கிறது, அப்புறம் வந்து ஃபயர் பட்டன் சைஸ், ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி வந்து இருக்க போகுது சரிங்களா. ஸோ வந்து மற்ற கண்ணுக்குலாம் செட் ஆகுமோ இல்லையா தெரியல, ஆனால் m1887 தரமான செட்டிங்ஸாக வந்து இருக்கு சரிங்களா. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்புறம் லைக்கை போட்டுட்டு வீடியோ குள்ள வந்துருங்க. ஸோ வந்து லைக் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எதுவுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வந்து ஜூம் மந்திர காலி சரிங்களா. ஸோ வந்து லைக்கை போட்டுட்டு வீடியோ குள்ள வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனால் அங்கே ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. Powerful people come from powerful places. ஸோ கைஸ், இப்போ வந்து வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வைக்கணும் அதை பற்றி வந்து பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ வந்து சென்சிட்டிவிட்டி வைக்கும்போது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ நான் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து வச்சிருக்கிறேன், ஆனால் ஃப்ரீ ஃபயரில் சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து செட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஃப்ரீ ஃபயர், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸாக இருந்தாலும் ஒரே செட்டிங்ஸ் தான் சரிங்களா. ஸோ வந்து ரெண்டுலையுமே வந்து வைக்கலாம். ஸோ வந்து ஜென்ரல் லெவலுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 98 வந்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோன்னு நினைக்கிறேன் சம்திங் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் 98 வைக்க சொல்லி. ஆனால் அந்த ரெட் ஆட் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ண சரிங்களா. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக 100 வந்து வச்சுக்கோங்க. இதான் வந்து சென்சிட்டிவிட்டி. கீழே இருக்க செட்டிங்லாம் வந்து தேவையில்ல, அந்த 2x scope, 4x அப்புறம் அந்த ஸ்னைப்பர் ஸ்கோப்பு அதுக்கும் அந்த டபுள் பேரலுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிக்கும் போது மட்டும் தான் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா. ஆனால் டபுள் பேரலுக்கு ஸ்கோப்லாம் வந்து கிடையாது, அதனால இதெல்லாம் வந்து தேவையில்ல. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ தோணுதோ அவ்வளோ வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸில் சில பல செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அழகான முகத்தில் அந்த மூக்கு மூக்குன்னு ஒன்று வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து அது மட்டும் டேமேஜ் ஆகி போயிடும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க சரிங்களா. ஸோ வந்து இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து கண்ட்ரோல்ஸில் ஃபயர் பட்டன் சைஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 48 தான். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த வீடியோலேயும் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து 48 வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு வெளியே போனீங்க அப்படின்னா அதுலேயே வந்து மேலே வந்து ஃபஸ்ட்டாக வந்து எய்ம் ப்ரீசிஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ வந்து ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கண்ணில் வந்து ஹெட்ஷாட் வந்து அடிக்கிறதுக்கு ஸ்கோப்புலாம் வந்து தேவையில்லை சரிங்களா. அதனால ப்ரீசிஷன் ஸ்கோப்பில் வந்து ஆன் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கா. ஸோ வந்து அதுக்குள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹை எபிஎஸ் இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நார்மல்லே வந்து வச்சுக்கோங்க. இதை ஏன் நார்மலில் வந்து வைக்க சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஹை எபிஎஸ் நீங்கள் வந்து ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து ட்ராக் ஆகும் சரிங்களா. அதனால நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. டபுள் பேரில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பீடாக ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எய்மில் அக்கா ஆகவே ஆகாது சரிங்களா. ஸோ வந்து புல்லட்டை அவன் தலைக்கு மேலே போயிடும், தலையில் வந்து படவே படாது. ஆனால் இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து நார்மல் வச்சுட்டீங்க அப்படின்னா எய்மில் அக்கா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ வந்து புல்லட்டு ஓவராக வந்து ட்ராக் ஆகாது சரிங்களா. ஸோ வந்து அதனால தான் இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து நார்மலாக வைங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து வச்சிட்டிங்க சரிங்களா. இப்போ வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கரெக்டாக வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை பார்த்து எப்படி வந்து ட்ராக் பண்ணி ஈஸியாக ஹெட்ஷாட் வந்து அடிக்கிறது அதை பற்றி வந்து பார்த்துருவோம். m1887 பொறுத்தவரை ரெண்டே ட்ராக் தான் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ட்ராக் என்னன்னு கேட்டிங்கன்னா எனிமியோட பாடியில் எய்ம்லாக கரெக்டாக ரெட் ஆட் காமிக்கிற மாதிரி வச்சுட்டு சி ஷேப்பில் வந்து ட்ராக் பண்ணி அப்படின்னா ஹெட்ஷாட் வந்து விழுவோம். ஆனால் இது எந்த பிளேஸில் வந்து யூஸ் பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா வந்துட்டு எனிமிக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இது மாதிரி தான் வந்து ட்ராக் பண்ணணும். இது மாதிரி பாடியில் எய்ம்லாக் வந்து வச்சுட்டு சி ஷேப்பில் வந்து ட்ராக் பண்ணி அப்படின்னா தலைக்கே கரெக்டாக அந்த எய்ம்லாக் வந்து ஆகும். செகண்ட் என்ன ட்ராகன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனிமிக்கும் உங்களுக்கும் வந்து கேப்பே வந்து இருக்காது சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் வந்து எனிமி வந்து இருப்பான். ஸோ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எப்படி வந்து ஹெட்ஷாட் வந்து அடிக்கணும் அப்படின்னா எனிமி மேலே நீங்கள் வந்து ரெட் ஆட்டே வந்து வைக்கக்கூடாது. அந்த ஏர மார்க் வந்து ஒயிட் கலரில் இருக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக சி ஷேப்பில் வந்து ட்ராக் பண்ணி அப்படின்னா எனிமியோட தலைக்கு ஈஸியாக வந்து எய்ம்லாக் வந்து ஆகும் சரிங்களா. ஆனால் இந்த ட்ராகில் இருக்க மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ட்ராக் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டம் சரிங்களா. அது ஏமா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எனிமி மேலே ரெட் ஆட் வந்து வச்சுட்டு ட்ராக் பண்ணால் அவன் மேலே எய்ம்லாக் வந்து கரெக்டாக வந்து இருக்கும், ஹெட்ஷாட் வந்து படும். ஆனால் இது வந்து ரெட் ஆட்டே வைக்காமல் ஒயிட்டில் இருக்கும்போதே ட்ராக் பண்ணுறதுனால ஒரு சில டைமில் வந்து எய்ம்லாக் வந்து மிஸ் ஆகும். ஸோ வந்து புல்லட்டு அவன் மேலே படாமல் வானத்தை நோக்கி ஜொயின் வந்து போயிடும். ஸோ வந்து அதனால இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா. ஸோ வந்து ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எனிமி ஷார்ட் ரேஞ்சில் உங்களோட மூஞ்சிக்கு நேராக இருந்தாலும் ஈஸியாக ஹெட்ஷாட் வந்து அடித்து போடாமப்பில் வெளியே அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த ட்ராக் தான் சரிங்களா. ஸோ வந்து அந்த ரெண்டு ட்ராக் வந்து தான் ஸோ வந்து கற்றுக்கோங்க, ஈஸியாக வந்து இருக்கும். மறக்காமல் சி ஷேப்பில் வந்து ட்ராக் பண்ணி சரிங்களா. நான் போகிற கிளிப்பில் எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், சி ஷேப்பில் தான் நான் ட்ராக் பண்ணியிருப்பேன், ஈஸியாக ஹெட்ஷாட் வந்து விழுந்துருக்கும். ஸோ வந்து நீங்களும் சி ஷேப்பில் ட்ராக் பண்ணுங்கள், ஈஸியாக ஹெட்ஷாட் வந்து விழுந்து சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதாங்க. ஸோ வந்து வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ விட்டு போங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு மறக்காம வந்துருங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எந்த கண்ணுக்கு ஹெட்ஷாட் செட்டிங்ஸ் வந்து போடலாம் அது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிருங்க சரிங்களா. ஸோ வந்து அந்த கண்ணுக்கு உரிய செட்டிங்ஸ்லாம் வந்து போடலாம். ஸோ சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். ஸோ பை பை, டேக் கேர், பீ சேஃப் கைஸ்.